ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம். உதயநிதி துணை முதல்வரா, முக்கிய அமைச்சர்களுக்கு கல்தா. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்டணை. திமுக ஆட்சியில் அமைச்சரவை மாற்றம் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்றும், சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பயணத்திற்கு முன்பு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நிலையில், அதனை தட்டி பறித்து மீண்டும் ஆட்சி அமைத்து திமுக 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டை நோக்கி திமுக ஆட்சி சென்று கொண்டுள்ளது. இந்த 3 ஆண்டில் அமைச்சர் நாசர் மட்டும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில், புதிய அமைச்சராக உதயநிதி மற்றும் TRB ராஜா இடம்பெற்றனர். அதே நேரத்தில் ஒரு சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றியமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுந்துள்ளது. அந்த வகையில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டது. ஆனால் இதற்கு பதிலளித்த திமுக தலைவர் ஸ்டாலின், கோரிக்கை வந்துள்ளது, ஆனால் இன்னும் அது பழுக்கவில்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் 17 நாட்கள் பயணமாக வருகின்ற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த பயணம் அமைய உள்ளது. இந்த பயணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய தொழிலதிபர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன்பு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும் அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. இன்று அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் வருகின்ற 23ஆம் தேதிக்குள் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என தெரிகிறது. தற்போது அமைச்சரவையில் உள்ள காந்தி மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் நீக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அதே போல டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தெரிகிறது. மேலும் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாசருக்கும் மீண்டும் பதவி வழங்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதுவாக இருந்தாலும் இன்றோ அல்லது நாளையோ அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் ரீதியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கிங் 360 இணைந்திருங்கள். நன்றி. திமுக ஆட்சியில் அமைச்சரவை மாற்றம் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்றும், சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பயணத்திற்கு முன்பு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நிலையில், அதனை தட்டி பறித்து மீண்டும் ஆட்சி அமைத்து திமுக 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டை நோக்கி திமுக ஆட்சி சென்று கொண்டுள்ளது. இந்த 3 ஆண்டில் அமைச்சர் நாசர் மட்டும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில், புதிய அமைச்சராக உதயநிதி மற்றும் TRB ராஜா இடம்பெற்றனர். அதே நேரத்தில் ஒரு சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றியமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுந்துள்ளது. அந்த வகையில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டது. ஆனால் இதற்கு பதிலளித்த திமுக தலைவர் ஸ்டாலின், கோரிக்கை வந்துள்ளது, ஆனால் இன்னும் அது பழுக்கவில்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் 17 நாட்கள் பயணமாக வருகின்ற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த பயணம் அமைய உள்ளது. இந்த பயணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய தொழிலதிபர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன்பு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும் அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. இன்று அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் வருகின்ற 23ஆம் தேதிக்குள் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என தெரிகிறது. தற்போது அமைச்சரவையில் உள்ள காந்தி மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் நீக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அதே போல டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம்
என தெரிகிறது. மேலும் ஏற்கனவே அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாசருக்கும் மீண்டும் பதவி வழங்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதுவாக இருந்தாலும் இன்றோ அல்லது நாளையோ அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் ரீதியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கிங் 360 உடன் இணைந்திருங்கள். நன்றி. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.